நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாணிக்கம், சீக்கிரம் காத்தாடியை கொண்டு வாங்க, சீக்கிரம். சரிங்கக்கா, நேரம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பாடுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணலாம். சமந்தியம்மா, நான் உங்க கூட வரேன். அதெல்லாம் வேண்ட ராதிகா, நீங்க இருங்க, பொண்ணு கிட்ட பேசிட்டு இருங்க. அர்ச்சனா உங்களை முன்னாடியில இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்ப நான் உங்க கூட வரேங்க. வாங்க. மெதுவாமா பாத்த, உங்களுக்கு எம்எல்ஏ கோவம் தானே? கோவமா? ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன். பிரசவத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரலல்ல, அதனால எவ்வளவு கோச்சுக்கிட்டாலும் பத்தாது. சாரிமா. இந்த தடவை உன்னோட இந்த சாரி எல்லாம் பழிக்க போறதில்ல. எப்பவும் இதே வார்த்தையை சொல்லிடுறேன். அம்மா, நான் உங்களோட போதும். எப்ப பார்த்தாலும் நீ என்னோட வாயை அடைச்சிடுற. என்ன பண்றது, உன்கிட்ட கோவப்படலன்னு நினைச்சாலும் உன்னை பார்த்து பெருமைப்பட வச்சிடுற. என்னோட செல்லம்மா. ராத்திரி பகல்னு நான் உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லபடியா உனக்கு குழந்தை பிறந்தா அதுவே போதும், புரியுதா? இன்னும் கொஞ்ச நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த நேரத்துலதான் ரொம்ப தைரியமா துணிச்சலா இருக்கணும். அப்புறம் என் பேரனோ இல்ல பேத்தியோ பிறந்ததுக்கு அப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. குழந்தைய என்ன பாத்துக்குவேன், நீ ஜாலியா நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கலாம். ஏ ராகுல், இந்த பொங்கல் நேரத்துல அறுவடை பண்றாங்களோ இல்லையோ, அத்தையோட சமையல் கிட்ட இருந்து வர அருமை அருமையா இருக்கும். அந்த சாப்பாட்டுக்காக நான் வருஷம் வருஷம் ஓடி வந்துருவேன் பாரு. இந்தாங்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க, இந்த ஸ்வீட்டையும் சாப்பிடுங்க. பொங்கல்னாலே ஒரு கொண்டாட்டம் தானே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, சயின்ஸ் பிரகாரம் பொங்கல் பண்டிகைக்கு அப்புறமா குளிர் கூட கம்மி ஆயிடும், டே டைமும் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையே, ரொம்ப புத்திசாலியா இருக்கான். அப்புறம் மாமா, இது எனக்கும் தெரியும். அப்படியா? அப்படின்னா மோகன் அண்ணா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அப்ப இதுவும் தெரிஞ்சிருக்கணும். பொங்கலுக்கு மகர சங்கராந்தின்னு பேர் இருக்குல்ல, அது தெரியுமே. அது வந்து என்ன, மோகன் கூப்பிடுவாங்க, செல்லன்னு கூப்பிடுவாங்க, அதே போல பொங்கலுக்கு ஷார்ட் பேரா இருக்கலாம்ல. அண்ணா நீங்க? நானா? இரு சொல்ற. இல்ல, நான் ஒரு முக்கியமான எஸ்எம்எஸ் பண்ணோம், இரு நான் சொல்லிடுறேன். நானே சொல்லிடுறேன். சூரியன் பொசிஷனை மாத்திக்கிட்டு சாஜிடேரியஸ்ல இருந்து கேப்ரிகானுக்கு வந்துடுறான். கேப்ரிகான்னா மகரம், அதனாலதான் இதை மகர சங்கராந்தின்னு சொல்றாங்க. அது சரி ராகுல், நான் உங்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், சாஜிடேரியஸ் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? சாஜிடேரியஸ். இப்போ உன் புத்திசாலித்தனம் எங்கப்பா? தனுசு, பிரமாதம் பா, நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்க, சூப்பர். இந்த காலத்து பசங்க அந்த காலத்து கதையை தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ அங்கிள், நான் இப்ப வந்துடுறேன். கார்த்திக், என்னாச்சு, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? பிரச்சனை ஒண்ணு இல்ல. இப்ப நான் அவசரமா பூனாவுக்கு போகணும். என்ன? முக்கியமான வேலைடா. த்ரிஷாலா கம்பெனி கூட டீல் வச்சிருக்கோம்ல, அவங்க ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க, வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. பணத்தை ஏற்பாடு பண்ணி வீட்டை திருப்பிட்டோம், ஆனா பேங்க்கு இன்னும் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கு. இந்த டீல நம்பிதான்டா எல்லாமே இருக்கு. இப்ப நான்
நான் என்னடா பண்றது? இந்த நிலைமையில அர்ச்சனாவை விட்டுட்டு என்னால போக முடியாது. இந்த கொஞ்ச நாள் அவ பக்கத்திலேயே இருக்கணும்னு தான் எல்லா வேலையும் நான் சீக்கிரமா முடிச்சேன். ஆனா இப்ப திடீர்னு போன் வந்துருச்சு, உடனே வாங்குறாங்க. அர்ஜென்ட் மீட்டிங் வேற. எனக்கு மூளை அப்படியே பிளாங்கா இருக்குடா. என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. எந்த நிமிஷமும் அர்ச்சனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். நானே அவ பக்கத்துல இல்லைன்னா எப்படா? இந்த நேரத்துல அவளை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. வீட்லயும் எல்லாரும் அதான் ஆசைப்படுறாங்க. அவ என் கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப திடீர்னு போனா போகணும்னா எப்படி? என்னால எப்படி போக முடியும்? அப்புறம் மிஸ்டர் கௌதமோட வார்த்தையை எப்படி தட்ட முடியும்? அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். எல்லாருக்கும் அதுதான் நம்பிக்கையா இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் நார்மல் ஆகுது. கார்த்திக், எனக்கும் என்ன ஐடியா கொடுக்கறதுன்னு தெரியலடா. டஃப் டைம்ஸ்டா, பட் நீ ஒண்ணு பண்ண, நீ கிளம்பி போ. அண்ணியோட டேட்டு ரெண்டு மூணு நாள் ஏதாவது தள்ளி போகலாம்ல? இல்ல ஏதாவதுன்னா போன் பண்றோம், நீ உடனே புறப்பட்டு வா. ஒருவேளை டெலிவரி ஆயிடுச்சுன்னா? அர்ச்சனா நிலைமையை யோசிச்சு பாரு. அந்த நேரத்துல அவ கைய புடிச்சுக்கிட்டு அவ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூடையே இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் குழந்தைய முதல்ல பாப்போன்னு சொல்லியிருக்கேன். குழந்தை ஏன் அடியில்தான் முதல்ல கண்ணை திறக்கணும்னு சொல்லியிருக்கா. என் வாழ்க்கையோட முக்கியமான நேரமே இதுதான்டா. ஆனா இந்த நேரத்துல நான் எப்படி வெளியில இருக்க முடியும்? போகாம இங்கே இருந்துட்டா பணம் மாட்டிக்கும். இங்க பார், எதுக்கு கார்த்திக் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சொல்ல முடியாது, லாஸ்ட் மினிட்ல எல்லாமே சரியாயிடலாம்ல. எப்படா அந்த நேரத்துல செட்டில் ஆகும்? இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இந்த டீலை கை நழுவ விட முடியாதுடா. அர்ச்சனா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவ ரொம்ப ஷாக் ஆயிடுவா. எந்த நேரத்துல நான் அவ பக்கத்துல இருக்கணுமோ அந்த நேரத்துல இல்லனா அப்புறம் எப்படி? கார்த்திக், என்னாச்சு கார்த்திக்? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க ரெண்டு பேரும்? இல்லையே, பிரச்சனையெல்லாம் ஒண்ணு இல்ல. அது வந்து ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. ஓ, அப்ப சரி, வந்து சாப்பிடுங்க. எல்லாரும் உங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கறாங்க. வாங்க. சரி, வரோம். வாடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்பவுமே இவன் தான் காத்தாடியில ஜெயிப்பா. உண்மையிலேயே தனசேகர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைக்கு மாதிரியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம்ப்பா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் போயிட்டு. நன்றி. மெதுவா மெதுவா நடக்கணும். எங்க பாருமா, உனக்கு வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே பெரியம்மா கிட்டயோ சம்மந்தி அம்மா கிட்டயோ சொல்லிடணும். நீ பாட்டுக்கு இருந்துடாதா சம்மந்தி அம்மா? நீங்க எனக்கு உடனே போன் பண்ணிடணும். உங்களுக்கு தான் தெரியும்ல, அங்க எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அம்மா, ஏதாவது ஒண்ணுனா உங்களுக்கு உடனடியே போன் பண்ணுவோம். எதுவும் இல்லைனாலும் நான் பெரியம்மா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க, உடனே உங்களுக்கு போன் பண்ணி சொல்றோம். ஆமா, பாத்தீங்களா, பொங்கல் பண்டிகை, அதுமா எல்லாரும் சந்தோஷமா குழந்தைய வரவேற்க போறோம். அறுவடை செய்வாங்க, காலம் மாறும், அதே மாதிரி குழந்தையும் பிறக்க போறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இயற்கையும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப உன்னோட வாழ்க்கையிலயும் வசந்த காலம் வரப்போகுது. அக்கா, இதுல ஒரு விரல தொடுங்களேன். என்ன மறுபடியுமா? அக்கா, இதுதான் லாஸ்ட். ப்ளீஸ், கண்டிப்பா நீங்க தொட்டுதாகணும். ப்ளீஸ் அக்கா, எனக்காக. இதோ வாவ், அக்காக்கு இன்னைக்கே பேபி பிறக்க போகுது. அடடே, இன்னைக்கு நல்ல தேதி இல்ல? ஆமா, குழந்தை இன்னைக்கே பிறந்தா நல்லாதான் இருக்கும். அர்ச்சனா, மனசை எப்பவும் அமைதியா வச்சுக்கம்மா. ம்,
இதுக்கப்புறம் உன பார்க்க வரும்போது மூணாவது உறவு முறையோட தான் வருவேன். நான் தான் மாமியாக போறேன்ல, அத சொல்றேன். கார்த்திக், நீங்க கூடவே இருப்பீங்க, இருந்தாலும் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா மறக்காம சொல்லுங்க. தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. பெரியய்யா, இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். உண்மைதான், நாங்களும் உங்க கூட சேர்ந்து காத்தாடி விட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்க மறுபடியும் வந்து பார்க்க வரோம். அதுவும் நம்ம அர்ச்சனா குட் நியூஸ் சொல்லும் போது நாங்க கண்டிப்பா வருவோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வணக்கங்க. போயிட்டு வருங்க. லக்ஷ்மி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பேரெல்லாம் கண்டுபிடிக்கணும். குழந்தைக்கு நியாயமா அத்தனை பேர் வைக்கணும். இப்போ புது உறவு முறை வரப்போகுது. நாங்க ரெண்டு பேரும் பாட்டி ஆயிட்டோம், அம்மா அம்மாவும் ஆயிடுவோமே. சரி, அப்போ நாங்க இப்படியே நின்னுட்டு இருந்தா நான் சாப்பிட்டதே மறந்துடுவேன், மறுபடியும் சாப்பிட உட்காந்துருவேன். அதாவது லட்டுவும் பால்கோவாவும் என்னால மறக்க முடியல. மாப்பிள, உங்களுக்காக ஸ்பெஷலா இத பேக்ல போட்டு வச்சிருக்கோம். அம்மாவுக்கு எங்க சார்பா வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. கண்டிப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. அப்ப சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். லக்ஷ்மி, இத மாப்பிளைக்கு மறக்காம கொடுத்துருமா. அம்மா லக்ஷ்மி, அடுத்த தடவை வரும்போது மாப்பிளைய கூட்டிட்டு தான் வரணும். சரி, அப்போ நாங்களும் கிளம்புறோம். போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. நாங்க பரப்போம். போயிட்டு வாங்க. சரிம்மா, நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. காலையில இருந்து ஓடி ஆடிட்டு இருக்க. அக்கா வணக்கம். தம்பி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க குரலை கேட்கணும்னு தான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நானே போன் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். விருந்தாளிங்க எல்லாம் இப்பதான் போனாங்க, அதனாலதான் போன் பண்ண லேட் ஆயிடுச்சு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அக்கா. நல்லா இருப்பா, நீண்ட ஆயுளோட இரு. மறுபடியும் பழைய வீட்டுக்கே வந்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்ன, அடுத்தது நீ தாத்தா வாங்கறத நான் பாக்கணும். நாளா ஆயிடுச்சு இல்ல. அர்ச்சனாவுக்கு வலி எதுவும் ஒண்ணும் வரலையா? அதத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நான் இங்க கங்கா நதியில பொங்கல் பண்டிகை அதுவுமா நீராடலான்னு வந்திருக்கேன்ப்பா. இங்க இருந்து கிளம்பி நேரம் அங்கதான் வரலான் இருக்கேன். அதுக்குள்ள ஏதாவது நான் உடனே எனக்கு போன் பண்ணு. நிச்சயமா உங்களுக்கு தாங்க முதல்ல போன் பண்ணுவேன். பொங்கல் பண்டிகை ரொம்ப விசேஷம்ப்பா. இந்த நேரத்துல உன் வீடு சந்தோஷம் நிரம்பி இருக்கணும். சரி, வச்சிடுறேன். சரிக்கா, நான் வச்சிடுறேன். சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் எந்த நியூஸும் வரலையே. என்ன ராதிகா, அமைதியா உட்கார மாட்டியா? உன்னை பார்த்தா எங்களுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, நான் போன் சரியா வச்சிருக்கோமான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். இந்த தனு இருக்கால, சில நேரம் ரிசீவரை ஒழுங்கா வைக்க மாட்டேங்கிறா. அப்படி ஒழுங்கா வைக்கலன்னா அவங்க போன் பண்ணா நமக்கு கிடைக்காதல்ல. இதோமா என் போன் எடுத்து முன்னாடியே வச்சுட்டேன். அண்ணி, நாங்களும் வச்சுட்டோம். இப்ப எல்லா போனையும் எடுத்து முன்னாடி வச்சுட்டோம். இதுல ஏதாவது ஒரு நம்பர் அவங்களுக்கு கிடைக்கும். ராதிகா, உன்னோட போன். அம்மா, இங்க வாங்க. முதல்ல வந்து இப்படி உட்காருங்க. உட்காருங்கம்மா. எல்லாம் வந்து நான் உட்காருங்க. போன் அடிக்குது. ஹலோ ஹலோ, யாரு? இல்ல இல்ல,
இது ஒண்ணு மளிகை கடை கிடையாது. நம்பர் பாக்குறதே இல்ல, அப்படியே போன் பண்ண வேண்டியது. ஏதோ ராங் கால். நீ நல்லா சரிடா, அம்மா என்ன கவலைப்படதான் செய்வாங்க. உங்களுக்கு எங்க புரிய போகுது, எப்ப என்ன ஆகுமோ மனசு படபடக்குது, பயமா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது கார்த்திக், இப்ப என்ன பண்றது தெரியல. நான் என்னமா பண்றது? இது ரொம்ப கஷ்டமான நிலைமைதான்பா. நீ ஒரு தடவை அவங்க கிட்ட பேசிதான் பாரு, அப்புறமா வரேன்னு சொல்லி பாரு. பேசிட்டமா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படின்னா கடவுளோட புண்ணியத்துல இன்னைக்கே டெலிவரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். நீ அர்ச்சனா கூடவே இருக்க முடியும், உன் வேலையும் நல்லபடியா முடியும். ஆனா இதெல்லாம் நம்ம கையில இல்லையே கார்த்திக். கார்த்திக் வந்து நீ இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணும். அர்ச்சனா கிட்ட சொல்லிடுப்பா. எப்படிமா? எனக்கு சுத்தமா தைரியமே இல்ல. அவ பாவம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. நிலைமை அவ புரிஞ்சுப்பாங்கிறது ஒரு பக்கம், ஆனா ரொம்ப பயந்து போயிடுவாளே. தனியா ஹாஸ்பிட்டல் போகணும், வலிய தாங்கணும். தெரியும்பா கார்த்திக், நானும் ஒரு பொண்ணு தானே. அவளை விட்டு போறது உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அர்ச்சனாவுக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லு. ஆனா அவகிட்ட சொல்லிதானப்பா ஆகணும். இன்னைக்கே சொல்லிடுப்பா, ஏன்னா இன்னைக்கு அவ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா. கடைசி நேரத்துல சொன்னா அவளுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நீ அர்ச்சனாவுக்கு புரிய வைப்பா, இந்த கஷ்டமான நேரத்துல மனசளவுல அவளை நீ தயார் பண்ணிட்டு தான் போகணும். நாங்க எத்தனை பேர் அவ பக்கத்துல இருந்தாலும் நீ அவளோட புருஷன்பா. நீ அவளுக்கு சொல்லி புரிய வச்சனா அவ புரிஞ்சுப்பா. நான் சொல்றது புரியுதுல? கடவுளே, இந்த நேரத்துல ஏன் என் குழந்தைங்களை இப்படி சோதிக்கிற? கார்த்திக் வந்துட்டீங்களா? இங்க வாங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனா, டிவி அப்புறம் பாத்துக்கலாமே, கொஞ்ச நேரம் பேசலாமா? உனக்கே தெரியும்ல அர்ச்சனா, மிஸ்டர் கௌதம் சாரோட வேலை சீக்கிரமாவே ஆரம்பிக்க போகுது. அப்புறம் த்ரிஷாலாவுக்கும் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு அவரு போன் பண்ணாரு, அதான் காத்தாடி விடும்போது போன் வந்துச்சு, அப்பதான் பேசினேன். என்ன சர்ச்சனா, டிவியில ஏதாவது ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தியா? ஆமாம் கார்த்திக், அது அந்த படத்துல டெலிவரி சீன் காமிச்சாங்க. இந்த சேனல்ல இல்ல, இன்னொரு சேனல்ல வந்தது. நீங்க கொடுங்க ரிமோட், என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். ஆ, இதுதான்.
அட கடவுளே, என்ன இப்படி கத்துறாங்க? அர்ச்சனா, இதையெல்லாம் பார்க்காத, என்னால பார்க்க முடியல. கார்த்திக், இப்ப இந்த வலிய நானும் தாங்கிதானே ஆகணும். நான் அர்ச்சனா, தனியா உன்னை தவிக்க விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட போக மாட்டேன். நான் உன் கூடவே தான் இருப்பேன், என்ன ஆனாலும் சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். நீங்க தான் என் கூடவே இருக்கீங்களே கார்த்திக், எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீங்க வேணா பாருங்க, இந்த நேரமும் நம்ம சீக்கிரமா கடந்துருவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். கார்த்திக்!